கைஸ் ஃபாரஸ்ட் ஏரியக்குள்ளே ஃபிஷ்ஷிங் பண்ண வந்தேன்னா அப்போது ஸ்னேக் ஒன்று பார்த்துக்கிறேன். ஆமாம், எனக்கே பயமாகுது, கிட்ட போகிறதுக்கு பயமாகுது. ஆனால் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். யூ வெயிட் அண்ட் சி யூ. அங்கே படுத்துருக்கு தெரியுதா? இருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது என்ன ஸ்னேக் தெரியல, பட் இருந்தாலும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்னேக்கை பார்க்குறது தெரியுதா? தண்ணி குடிச்சிட்டு இருக்குதா இல்லை ரெஸ்ட் எடுக்குதான்னு தெரியல, ஏதாச்சும் ஃபிஷ்ஷை முழுங்குறதுக்கு ட்ரை பண்ணுதான்னு தெரில. நம்மளாம் ஃபிஷ்ஷுக்கு தான் ஃபுட்டு போடுவோம், ஆனால் அந்த ஃபிஷ்ஷே ஃபுட்டாக போகுதுங்கிறது இப்போ தான் தெரியுது. நான் அந்த சைடில் வந்து காமிக்கிறேன், ஏன்னா எனக்கு இருந்தாலும் பட்டு கையெல்லாம் நடுக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்னேக்கை பார்க்குறேன்ல, அதனால் நான் வீட்டில் டேடி ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கட்டிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணேன். இந்த பெரிய ஷாலு, ஆனால் ஒரு ஃபிஷ் கூட சேர்க்கலாம். போகும்போது காட்டுறேன், சில்ஸாவில் பிடிச்சிருக்கிறேன். ஐயோ, மறந்தே போயிட்டே. இப்போ அந்த ஃபிஷ்ஷை உங்களுக்கு காட்டுறேன்ல, சாரி ஸ்னேக்கு, இந்த கவர்லாம் இங்கேயே இருக்கட்டும். ஆ, எனக்கு பட்டு இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. வீடியோக்கு சொல்லுமா அது காட்டுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது லோக்கலாக இருக்கிற ஸ்னேக்ஸ், எனக்கு நேம் தெரில. இருந்தாலும் நானே மேன்கிரலாகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஸ்னேக் வந்தால் எப்படியாச்சும் அதோட கதையை சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு டேலண்ட் இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஃப்ரெண்டில் வந்து அதோட ஃபேஸ் கட்டே பார்த்துட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிடுச்சு. எஸ் ஷா, ஜஸ்ட்டு காட்லாம் நினச்சி அதுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. அதுதான் பார்க்குறேன், ஜஸ்ட்டு செகண்ட் உள்ளே போயிடுச்சு. இப்போ அங்கே இருந்ததை காண பாருங்களேன், எங்கேன்னு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ஸ்னேக்கை நான் பார்க்காமையா போகிறேன், கன்ஃபார்மாக. ஸ்னேக் இதுக்குள்ளே தான் போச்சு, இன்றைக்கி நான் விடுற மாதிரி தெரியல. கன்ஃபார்மாக இந்த ராக்குள்ளே தான் இருக்கிறியா? அந்த எனக்கு இப்போ ஒரு ஸ்டிக் ஒன்று தேவை. எஸ் அங்கே இருக்குது, ஜம்ப் பண்ணிடலாம். ஆனால் பயமாக இருக்குது, ஏன்னா இங்கே ஃபுல்லாக புதக்குழியமா இருக்குது. விழுக மாட்டோம், நாங்களும் ட்ரைனிங்கில் எடுத்துக்கிறோம்ல. ஐயப்பா, விழுக மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் கடைசியில் என் நிலமை அரைக்கால் உள்ளே போயிடுச்சே. ஓனோ, அந்த ஸ்னேக் இங்கே வரக்குள்ள நான் என் காலேருந்து இதுலேருந்து வெளியே எடுக்கணுமே, ஹெல்ப் மீ. அய்யோ, இப்படி ஆயிடுச்சு நானே. ஓ ஷா, இந்த நிலைமைக்கு நான் வரணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் லூசிங். இப்போ உன்னை எப்படி வெளியே வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு. நான் அங்கே போய் ஆன் பண்ணுறேன், இதை கிராஸ் பண்ணுறது ஒரு பெரிய ரிஸ்க்காக தான் இருக்குது. எல்லாம் ஓகே, என்னோடய நிலைமை இப்படி கடைசியில் ஆகும் நான் குறிச்சு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அந்த சைடில் வர இன்னொரு ஜம்ப் பண்ணணுமா? பண்ணித்தான் ஆகணும். ரெடி, 5, 4, 3, 2, 1. பண்ணியாச்சு. ஆஹா, இன்னைக்கு வந்தது இருக்கு தானா இல்லை ஃபிஷ்ஷிங்கா? ஒன்றுமே புரியல. என் கை காலெல்லாம் என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் உன்னை இன்னைக்கு வெளியே கொண்டு வர போகிற கண்டிப்பாக. இங்கிருந்து நான் போயிடுவேண்ணா, அதுதானே நம்மளோட வேலை. பயப்பட தேவையில்ல, நான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். என்னை தெரிஞ்சு ஒரு எத்தனை மீட்டர் அப்படின்னா ஒரு 2 ஃபீட்டு டிஸ்டன்ஸில் இருப்பேன், சாரி 3 ஃபீட் டிஸ்டன்ஸில் தான் இருப்பேன். அதனால் அந்த ஸ்னேக்குக்கு எனக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். அதனால் எப்படியா இது கொண்டு நல்லதான் வச்சுப்பேன். வெளியே தான் இன்றைக்கி நான் விட்டுருவேன்னா அவங்க.
குச்சியெல்லாம் உடஞ்சிடுது. ரொம்ப ஸ்ட்ராங்கான பேம்போ ஸ்டிக், பேம்போவா இது இல்லை இல்லை என் நார்மலான ஸ்டிக் தான். என்னடா தனித்தனியாக எதுவும் சிப்ஸு தனித்தனியாக பிஞ்சு வர மாதிரி வந்துருக்குது. அட போனா ஒன்றுமே கிடைக்குங்க, அது வெளியே வர மாதிரி தெரில. ஓகே, இதுக்கும் மேலேயும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். அதனால் இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், என்னோடய ஹண்ட்டெல்லாம் இதோட எண்ட் ஆக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போய் என்னால் வாஷ் பண்ணணும் கை காலெல்லாம், நல்லா வேலை மூஞ்சிடலாம் இல்லை. ஓகே, இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரிலாம் காட்டுறதுலாம். அதனால் இந்த மாதிரி எனக்கு பண்ணதை நான் ரெகுலராக கொண்டு வரலான்னு பார்க்குறேன். என்னோடய நெக்ஸ்ட் அப்டேட் வந்து லாஸ்ட்டாக இதை சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். இந்த ஸ்னேக் இப்போ காட்டினேன்ல, இது வந்து இங்கே இருக்கிறாங்க, எனக்கு முன்னாடி ஆளுக்கு இருந்தாங்க, அவங்க பர்மிஷனோடு தான் நான் இதை பார்த்தேன். ஏன்னா நான் கேட்டால் ஃபஸ்ட்டு இது ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, ரெகுலராக இங்கே நிறையா வரும், இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது கடித்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் அவங்க கூட தான் இருந்தாங்க, நான் மட்டும்தான் அவங்களுக்கு காமிக்கல, சரியா? அதனால தான், ஏன்னா எதாக இருந்தாலும் ஸ்னேக் ஸ்னேக் தானே, இதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. சப்போஸ் ஒரு இந்த மாதிரி எங்கேயாச்சும் பார்த்து ட்ரை பண்ணால் கூட யாராச்சும் ஒருத்தரோட சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் கையில் வெப்பன் கொஞ்சம் ஒரு அது இருக்குது அப்படின்னா அதை விட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ், ஒரு 4 feet 5 feet ஆகிற டிஸ்டன்ஸில், ஏன்னா அதோட பாய்ஸனை அது நம்ம மேலே அப்ளை பண்ணிடும். அதனால கொஞ்சம் சேஃபாகவே இதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் நான் முன்னாடியே வார்ன் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் எல்லாம் காட்டுறது ஓகே தான், பட் இருந்தாலும் நான் சொன்னால் லாங் டிஸ்டன்ஸ் இது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் காட்டணும். அதனால தான் நானும் இவ்வளோ தூரம் இருந்து கூட நான் கிட்டே போகலையில்ல, ஓகேவா? மேன் கிரேலாம் வந்து அப்படியே கையில் எடுத்து காமிப்பார், ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் அவங்க ரீட்லாம் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி ஏ டு விஜிட் டீட்டில் தெரியும். அதனால அந்த ஸ்னேக் கிட்டே போய் பின்னாடி பிடிச்சி தலையை பிடிச்சி கட்டுறதுலாம். நான் அது மாதிரி ஏன் பண்ணல அப்படின்னா, பண்ணக்கூடாது யாருமே, இது ரெகுலராக இது பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் நார்மலாக அனிமல் இல்லை, அது ஒரு ஸ்னேக்கு, அது ஒரு டேஞ்சரான ஒரு அனிமல் கூட சொல்லிக்கலாம். அதனால தான் கைஸ் இது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இதெல்லாம் பண்ணணும். நானும் அவன் காட்டுறான் வீடியோவில் நானும் போய் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணி காமிச்சிடாதீங்க, அப்புறம் அவ்வளோதான், ஒன்றாகாது, ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும் அதான். ஓகே, இதோட நான் எண்ட் ஆகிக்கிறேன். ஓகே, பாய், லவ் யூ, டேக் கேர்.